ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த நம்ப என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பத்து பன்னெண்டு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்ற தகவலை ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை சொல்லிட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து செக் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கனா இப்போ டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க எந்த வெப்சைட்டில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரஸ்லீஸை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டேரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஹச்எஸ்சி ப்ளஸ் ஒன் ரிசல்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே பதினாலாம் தேதி மே பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒம்போர மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்கான வெப்சைட்டில் ஆன்லைன் போர்ட்டலில் உங்களுடைய மார்க் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக வந்து உங்களுடைய மார்க் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் வெளியிடதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை லெவன்த்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு மே பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோனு கொடுத்தா பன்னெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்விமணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் அப்டேட் கொடுத்துருந்தா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டேரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இப்போ ப்ளஸ் டூ ஹெச்எஸ்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தினா இருக்கும் எச்எஸ்சி ப்ளஸ் டூ ரிசல்ட் எக்ஸப்ட் இன் மண்டே ஆறாம் தேதி மே ஆறாம் தேதி வந்து பார்த்தினா உங்களுக்கான ரிசல்ட் ஒன்போதரை மணிக்கு வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ண போகிறதா டிஜி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் அனைத்துமே வந்து பார்த்தினா நிறைவு பெற்றுள்ளது உங்களுக்கான அந்த மார்க்ஸு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து சப்ஜெக்ட் வைஸாக ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி அதே மாதிரி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் கேம்ப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க இன்கேஸ் வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக எழுதி உங்களுடைய பேப்பரை வந்து கரெக்டாக வந்து வேல்யூஷன் பண்ணல மார்க் வேரியேஷன் வந்துருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி கூட வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இப்போ போயிட்டுருக்கு ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வால்யூஷன் கேம்பில் நடந்த அப்டேட் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு மாதிரி ரிசல்ட் வந்து எப்படி வந்து நீங்கள் பார்க்கணும் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி எல்லா மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மூலமாக கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இப்போ போயிட்டுருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ திட்டமிட்டபடி உங்களுக்கான தேர்வு முடிவுகள் ஏற்கனவே ப்ளஸ் டூக்கான தேர்வு முடிவுகள் மே ஆறாம் தேதியும் ப பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் பதினாலாம் தேதியும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான உங்களுக்கான தேர்வு முடிவுகள் பத்தாம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை சொல்லிட்டாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தினா வேல்யூஷன் கேம்ப் பிரகாரம் வந்து பார்த்திங்கனா ஷெடியூல் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு டுவெல்த்துக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க பதிமூணாந்தேதி தேதி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தல் பணி காரணமாக இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு ஸோ டுவெல்த்துக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கான மார்க் அப்லோட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்டு மார்க் அப்லோடிங் ப்ராசஸ் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லிபரலாக தான் போயிருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு மார்க் ரெண்டு மார்க் கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தோன்னா மார்க் கொடுக்குறாங்க எழுதியிருந்தால் மட்டும்தான் அங்கங்கே ஒரு மார்க் ரெண்டு மார்க் ஒன்றரை மார்க் போட்டு பாஸ் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைமு மாதிரி ஃபிசிக்ஸ்லேயுமே வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு மார்க் மூணு மார்க் இந்த மாதிரி போட்டு ஸோ அதனால் ஒரே அவர் தேவையில்லை வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரல் வேல்யூஷன் தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தினா இந்த டைம் சீக்கிரமாகவே வந்து பார்த்தினா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பேப்பரை க கரெக்ஷன் பண்ண பண்ணவே உங்களுடைய உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தினா ஆன்லைன் போர்ட்டலில் அப்பப்போ வந்து பார்த்தினா அப்டேட் பண்ணிடுறாங்க ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தினா ரிசல்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிடுறாங்க டென்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அந்த மார்க்குமே வந்து பார்த்தினா கம்ப்யூட்டர் மூலமாக வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ டென்த்து மார்க்ஸ் எல்லாமே ரிசல்ட் பார்க்கறதுக்கான மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா ஏன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பொறுத்த வரைக்கும் அஞ்சு சப்ஜெக்ட் தான் அதனால் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பெண்களை பதிவிடும் பணிகள் எல்லாமே பத்தாம் வகுப்புகளை தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸ் அசோசியேஷன்ஸு எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் மட்டும்தான் மார்க் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதியோடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணுவாங்க ரிசல்ட் அனாலிசிஸ் போட்டு பார்ப்பாங்க டெமோவாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்ப்பாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ராசஸ் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸில் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு மே ஆறாம் தேதி டுவெல்த்துக்கு ரிசல்ட்டு மே பத்தாம் தேதி டென்த்துக்கு ரிசல்ட்டு மே பதினாலாம் தேதி லெவன்த்துக்கு ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ வரைக்கும் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் அப்லோடிங் ப்ராசஸ் சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு ஸோ அந்த ப்ராசஸ் ரிலேட்டடாக தான் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட் வந்து எல்லாமே கொடுப்பாங்க மார்க் அப்லோடிங் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சி முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்களை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதன் மூலமாக ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் பேப்பர் வலியூஷன் கேம்பில் என்ன மாதிரி அப்டேட் போயிட்டுருக்குன்னு சொல்லி தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மாணவன் கல்மூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவன்த் ரிசல்ட்டு டென்த்து ரிசல்ட்டு இந்த மாதிரி நிறைய அப்டேட்லாம் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசல்ட் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒலேஷன் கேம்ப் வந்து போகுது எப்படி வந்து மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டெய்லியும் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிசல்ட்டு பார்க்குறதுன்னு சொல்லி ரிசல்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்னா மறக்காத மாணவன் கல்மூலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய விளைக்கை ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க இது எல்லாமே ஒரு ஐடியா தான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கான அந்த மார்க்ஸ் வந்து எப்படி ஆன்லைன் போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்டேட் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா பார்க்க முடியும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் காமர்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் வந்து பார்த்திங்கனா அந்த மார்க் அப்லோடிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ முன்னாடி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவன்த்து ரிசல்ட் அப்டேட்டு டென்த்து ரிசல்ட் அப்டேட் ரிலேட்டடாக வீடியோ நிறைய அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலேக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க ஸோ உடனே அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டெலகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி அதாவது மே ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்போ போயிட்டுருக்கு நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமே சண்டே வந்து நீட் எக்ஸாம்னா மண்டேவே வந்து பார்த்தினா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் போன டைம் தான் வந்து பார்த்திங்கனா ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து நீட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் இந்த டைம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பிளான் பண்ணி நீட் எக்ஸாம் சண்டே முடியுதுன்னா மே தேதி முடியுது ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கனா ப்ளஸ் டூக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை மீட்டிங் போட்டிருக்காங்க அந்த மீட்டிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தினா உங்களுக்கான ரிசல்ட் ப்ராசஸ் ஆன்லைன் போர்ட்டலில் மார்க் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஏற்கனவே சொன்னதான் டுவெல்த்துக்கான ரிசல்ட்டு மே ஆறாம் தேதி டென்த்துக்கான ரிசல்ட்டு மே பத்தாம் தேதி லெவன்த்துக்கான ரிசல்ட்டு மே பதினாலாம் தேதி இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரீசெண்டாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆலோசனையுமே நடத்துனாங்க ரிசல்ட்டு எப்போ வந்து ரிலீஸ் பண்ணலாம் பேப்பர் ரால்யூஷன் கரெக்ஷன்லாம் என்ன ஸ்டேஜில் இருக்குது மார்க் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு ஸோ எது மாற்றம் மாற்றமில்லை திட்டமிட்டபடி ஏற்கனவே என்ன தேதிகளில் தேர்வு முடிவுகள் வெளியாகும்னு சொன்னமோ அந்த தேதிகளே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அப்டேட் வீடியோ என்ன தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் கல்மெண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடன்கூட கூட நான் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ